ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நாளை பொன்னான புதனில் அற்புதம் ஒன்று நடக்கப் போகுது தங்கமே. என் செல்வமே, ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் நேற்றைய விட இன்றைய நாள் மிகச் சிறப்பாக இருக்கும் என்று நம்பிக்கையோடு தொடங்கிவிடு. ஒவ்வொரு நாள் தூங்கும் முன்னும் இன்றை விட நாளை மிக மிகச் சிறப்பாக இருக்கும் என்று நம்பிக்கையோடு தூங்கிவிடு. அதனால்தான் இப்போது கூறுகிறேன், நாளை பொன் புதனில் அற்புதம் ஒன்று நடக்கும், நிச்சயமாக நடக்கும் என்று மன உறுதியோடு மகிழ்ச்சியாக தூங்கு தங்கமே. நம்பிக்கைதான் உனக்கு வாழ்க்கை, நம்பிக்கை உனக்கு நிச்சயம் நல்லதைத்தான் செய்யும் தங்கமே. நாளைய நாள் மிக மிக சிறப்பாக இருக்கும் என்று நம்பிக்கையோடு இன்று இப்போது என்று அல்ல இப்போதே சொல்லிவிட்டு தூங்கு. ஏன்னா நீ எந்த அளவிற்கு நேர்மறையாக சிந்திக்கிறாயோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கை வளமாகும். நேர்மறையான சிந்தனையே உனக்கு மகிழ்ச்சியான நாட்களை தரும். நம்பிக்கையுடன் கூடிய நேர்மறையான சிந்தனை உன் வாழ்க்கையே மாற்றக்கூடியது. உன்னை நம்பு தங்கமே, உனக்குள் உள்ள சாயியை நம்பு. அவர் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்று நம்பு. சிலர் தாங்கள் நினைத்தது நடக்கவில்லை என்பதற்காக சாயியை குறை கூறலாம். ஆனால் நீங்கள் நினைத்ததை விட சிறப்பான வாழ்வை அவர் கண்டிப்பாக தருவார். நல்லதை செய்து புண்ணியங்களை சேர்த்து அதற்கான தகுதியை மட்டும் நீ வளர்த்துக்கோ, அதுபோதும். சாயியும் உன்னை விரும்புவார். நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும் அனைத்தும் நல்லதாக நடக்கும். இதுவரை உங்களுக்கு கிடைக்காதது அனைத்தும் இனி கிடக்கும், இனி கிடைக்கும் தங்கமே. இதுவரை நடக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பியது அனைத்தும் இனி நடக்கும். உன் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும். சாயியை நம்பிவிடு தங்கமே. என்னென்ன சொல்லட்டுமா? ஆக உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட வேண்டுமென்றால் முதலில் மாற்றத்திற்கு நீ தயாராகிவிடு. உன் வாழ்வில் நீ எதிர்பார்த்த நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு சிறப்புடன் வாழ்வதற்கு உன் அப்பாவின் ஆசிகள் எப்போதும் உண்டு. செல்வமே, சாயின் மீது நம்பிக்கையுடன் கூடிய பிரார்த்தனைகளை தொடங்கு. ஒவ்வொரு நாளும் மிகச் சிறப்பான அற்புதமான நாளாக இருக்கும். உன் பிரார்த்தனைகளையும் உன் ஆசைகளையும் என்னிடம் பகிர்ந்து கொள். என்னால் நிறைவேற்ற முடியாதது என்று எதுவும் இல்லை. ஆனாலும் நிறைவேற்ற தாமதமாகிறது என்றால் அதற்கான நேரம் இப்போது இல்லை என்பதே அர்த்தம். எனவே உன் பிரார்த்தனைகளுக்கு பலன் உடனே கிடைக்கவில்லை என்றால் கவலைப்படாதே, பொறுத்திருக்க கற்றுக்கொள். உன் வாழ்வில் மிகப்பெரிய அற்புதங்கள் நிகழும். உன் பிரார்த்தனைகள் வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் பல மடங்கு பலன்கள் கிடைக்கச் செய்வேன். நல்லதையே செய் தங்கமே, நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு இரு தங்கமே, உன் வாழ்க்கை செழிக்கும். சாயினுடைய ஆசிகளால் நாளைய நாள் அழகான அற்புதமான நாளாக அமையப் போகிறது. யார் யாரோ அளவில்லாமல் காயப்படுத்தினாலும் நீ அலட்சியப்படுத்தி அனைத்தையும் கடந்தோம் என்பதே நீ பெற்ற வெற்றி தங்கமே. எவருக்கும் பயப்படாதே, எதையும் எவரையும் பார்த்து வெம்பாதே, மனம் கொதித்து விடாதே. நமக்கென்பது வந்தே தீரும். எவர் தடுத்தாலும் உனக்கென்பது உன்னை வந்தே சேரும். எல்லாம் தெரிந்த மாமனிதனும் உலகிலும் இல்லை, எதுவும் தெரியாத மனிதனும் உலகில் இல்லை என்பதை உணர்ந்தால் அகங்கார தோரணை யாரையும் ஆட்கொள்ளவே கொள்ளாது, எவரையும் ஆளாது. நேர்பட பேசிவிடு. பிடிக்கவில்லை என்றால் முகத்தில் கூட விழிக்காதே. பக்தியோடு சற்று தியானம் மட்டும் செய், எழுதியே தீர்த்து கொள்ளுங்கள். உன் மனக்குமரலை திறமை இருந்தால் கடவுளுக்கு சேவை செய்துவிடு. முடிந்தவரை மன உளைச்சல் நிச்சயமாக குறையும், மறைந்துவிடும். ஏழை எளியோருக்கு உன்னாலான உதவி செய். அவர் கை உன் தலையின் மேல் நின்று வாழ்த்தும். பெரிய ஆபத்து கூட நீங்கும். போற்றுபவரை போற்று தங்கமே, தூற்றுபவரை அலட்சியப்படுத்தி ஒதுக்கிவிடு. என்று கூட உன்னை நிறைய பேர் தூற்றினார்கள், நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். எனவே திரும்பவும் சொல்கிறேன், போற்றுபவரை போற்றிவிடு, தூற்றுபவரை அலட்சியப்படுத்தி ஒதுக்கிவிடு. அவர்கள் குணம் அப்படித்தான், அவர்களை நினைத்து நீ வருந்தக்கூடாது. நீ விரும்பும் தெய்வத்தை வணங்கி தன்னம்பிக்கையை பெருக்கிக் கொள். ஏன்னா இறை நம்பிக்கை தான் மனதிற்கு நெருக்கமானது. செல்வமே,
உனக்கு பேராசை எதுவும் இருந்தால் மனதிலிருந்து அகற்றிவிடு. உனக்கு பொறாமை ஏதாவது இருந்தால் அந்த குணத்தை அடியோடு அகற்றிவிடு. கடவுளை வழிபட்டு விடு தங்கமே. கிடைத்த வேலையை மட்டும் செய். எதுவும் தாழ்வில்லை. கிடைக்கும் போதெல்லாம் சேவை செய். உறவுகள் உண்மையாக இருந்தால் உயிரை கொடுத்து விடு. தப்பில்லை. பொய்யாக இருந்தால் அடித்து விரட்டி விடு. அடி உதவுவது போல் அண்ணனும் தம்பியும் உதவ மாட்டான். நினைவில் வைத்துக்கொள். எனவே புகழ்ச்சிக்கு சாகும் வரை மயங்காதே. மயங்கினால் தெருவுக்கு வந்தே தீர வேண்டும் தங்கமே. இகழ்ச்சிக்கு கேலிக்கு கலங்காதே. எவனும் இங்கு உண்மையான சத்திய சீலர்கள் கிடையாது. எனவே கடவுளிடம் பேசு. உனக்கு பிடித்தவரிடம் பேசு. மனிதனிடம் மட்டும் அளந்து பேசு. ஐந்தறிவிடம் கூட பேசிவிடானால் மனிதனிடம் மட்டும் அளந்து பேசு. நேரம் கிடைக்கும் போது உன் நற்குணங்களை நினைத்து நீயே பாராட்டிக்கொள். உன்னை நினைத்தே நீயே பாராட்டிக்கொள். அந்த பாராட்டு மட்டும்தான் உலகில் உண்மையான ஒன்று. உடலை உருவத்தை பார்த்து எவரையும் ஏளனமாக நினைக்கக்கூடாது. அவர்களது உண்மையான உணர்வை உள்ளத்தை பார்த்து மதிப்பு கொடுத்து விடு. உன் சாயப்பா சொல்வதை எல்லாம் கேட்டுக்கொள். உனக்கு தகுந்த நேரத்தில் சொல்கிறேன். கடந்த காலத்தை மனதில் இருந்து எரித்து விடு. தூர எரிந்து விடு. குப்பையில் போட்டு விடு. எதிர்காலத்தை மட்டும் நினைக்காதே. நிகழ்காலம் மட்டுமே உண்மை. நடக்கும் காலத்தை மட்டும் நன்றாக நடத்தி கொண்டே செல். பொறுமையாக நடத்தி கொண்டே செல். நல்லது மட்டும்தான் நடக்கும். நிகழ்காலம் மட்டும்தான் உனக்கானது. எதிர்காலம் யாருக்கும் கையில் இல்லை. வாழும் வரை வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு போ. துரோகிகளை பற்றி நினைப்பதை குறைச்சிக்கோ. ஆனால் மறந்து விடாதீர். சரியான தூக்கத்தை உட்கொள் தங்கமே. நீ தூங்கி பல மாதங்கள் ஆகிவிட்டது. நிலை தாழ்வு வரும்போது அமைதியாக பொறுமையாக இருந்துவிடு. கூடி குறையத்தான் செய்யும். இதெல்லாம் நீ போற்றும் நீ நேசிக்கும் கடைப்பிடிக்கும் உயர்ந்த உன்னத வாழ்க்கை நெறிகள் தங்கமே. நான் சொல்வதை எல்லாம் கேட்டுக்கோ. என் அறிவுரையை திரும்ப திரும்ப கேட்டுக்கோ. அதன்படி நட. நிச்சயம் நல்லதுதான் நடக்கும். உன் வாழ்நாள் சோதனைகள் உனக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள், உனக்கு கற்றுக் கொடுத்த தத்துவங்கள். நமக்கு எல்லாம் தெரியும் என்பது தவறு தங்கமே. நமக்கு ஏதாவது தெரியும் என்று தெரிந்தே தீரும் என்பதுதான் உத்தமம். அதுவே கடவுளுடைய படைப்பு தங்கமே. கல்லுக்குள் ஈரம் இருக்கும், உன் சொல்லுக்கும் மதிப்பு இருக்கும் என்றோ யாரிடமோ ஒரு நாள் பேச உறவுகள் இல்லை, பேச மனிதர்கள் இல்லை என்று நோவாதே. கடவுளிடம் பேசு. உனக்கு பிடித்தவரிடம் பேசு. தியானத்தால் உனக்கு வேண்டியதை கேள். நிச்சயம் காலம் பார்த்து உனக்கு வேண்டியதை உனக்கு கொடுத்து உதவியே தீரும். விதிவிட்ட போதும், காலம் கையை சுட்ட போதும், கடவுள் கண்மூடியது போதும். ஒன்றை மட்டும் மறவாதே. எது விட்டாலும் சுட்டாலும் தியாகத்தாலும் தியானத்தாலும் உன் வாழ்க்கை உயர்ந்தே தீரும் என்பதை மட்டமான உறவுகளிடம் நகைக்கும் மனிதர்களிடம் உறக்க உறக்க சொல். உன்னை கேலிக்கண்டலாக பார்ப்பார்கள். அதையெல்லாம் பற்றி கவலைப்படாதே. என்மேல் நம்பிக்கை வை. அது உன் தலைமையில் நின்று காக்கும். ஆம் செல்லமே, நாளை உனக்கு பொன்னான புதன். அந்த புதனில் அற்புதம் நடக்கப் போகிறது. நிச்சயமாக எனக்கு நீ நன்றி சொல்ல வருவாய். நான் கூறும் அறிவுரையை மட்டும் திரும்ப ஒரு முறை கேட்டு உன் மனதை திடப்படுத்தி கொண்டு உன் மனதில் இதையெல்லாம் ஏற்றிக்கொண்டு நான் சொல்படிவதை கேட்டால் நிச்சயம் உனக்கு நல்லதுதான் நடக்கும். எனவே நல்லதே செய்தங்கமே, நல்லது நடக்கும். ஆம் செல்லமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.